ப்ளாகரில் ஆட்ஸன்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணும்போது நிறைய பாலிசி வைலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் அதில் ஒன்று வேல்யூபிள் இன்வென்ட்ரி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வேல்யூபிள் இன்வென்ட்ரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதுலேயும் ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக என்ன பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோ முதல்ல ஸ்கிராப்டு கண்டென்ட் ஸ்க்ராப்டு கண்டென்ட்னாலே நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வரும் அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க இல்லை ப்ரோ எனக்கு வந்து வேறு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண தெரியல இருந்தாலும் எனக்கு பிளாக் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வேறு பேஜ்லேருந்து எடுத்தாலும் அதை வந்து வேறு சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள் அதே உள்ள வேறு சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் வந்து கொண்டு வந்துடுங்க மேட்சிங் கன்டென்ட் மேட்சிங் கண்டென்ட்றது காமனானால் தான் இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது காப்பிரைட்ஸ் பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் இது வந்து எப்போல்லாம் வரும்னா நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணும்போது அதாவது இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நியூஸையே பெரிய லெவல் நியூஸ் பேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் அவங்களுக்கே வந்து மேட்சிங் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும் ஸோ அதனால் வந்து அந்தமாரி டாபிக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அண்டு அது மட்டும் கிடையாது மூவி ரிவ்யூ இந்த லிரிக் வீடியோலாம் போட்டாலுமே காமனான இருக்க விஷயம் தான் வரப்போகுது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க டெம்ப்ளேட்டட் பேஜ் டெம்ப்ளேட்டட் பேஜ்னால் நீங்கள் ஆன்லைன்லேருந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதை அப்படியே போஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது எந்த சேஞ்சஸுமே பண்ணாலுமே உங்கள் போஸ்ட் மட்டும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அந்தமாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டில் அவங்க வந்து அவங்களோட பேர் அவங்களோட நேம்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி யூடியூப் இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி கண்டிஷன் எல்லாமே முழுக்க எல்லாமே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட்ஸன்ஸ் ரிவ்யூவுக்கு சென்ட் பண்ணுங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியானது தான் அதில் இங்கே எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தாலே அது வராது ஏன்னால் நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு மூணு போஸ்ட் போட்டிருக்கலாம் அல்லது உங்களோட லே அவுட்டோ இல்லை கலரோ ஏதோ ஒரு பேஜோட கலரோ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா உங்கள் பேஜ் வந்து இன்னும் ரெடி ஆகலை ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க பேஜில் வேர்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து கம்மி அடுத்து நோ கண்டென்ட் நாட் அண்ட் ஆஃப் கண்டென்ட் இது ரெண்டுமே சிம்லர் தான் நோ கண்டென்ட்னால் உங்கள் பேஜில் ஆர்டிக்கல் இல்லைன்னா அது வரும் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நாட் எனப் கண்டென்ட் நாட் எனப் கண்டென்ட்னா எழுதியிருப்பீங்க பட் ஆனால் அது வந்து போதுமானதாக இருக்காது அதாவது ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லை நான் இமேஜாக போட்டுட்ருப்பீங்க நீங்கள் அதை ஸோ அப்படி போடவே கூடாது இமேஜை எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அண்டு ஒரு ஆர்டிக்கலில் மேக்சிமம் ரெண்டு இமேஜ் இல்லை ஒரு இமேஜே போதும் ரொம்ப வேண்டாம் அண்ட் வேர்ட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் முடிந்த செவன் ஃபிஃப்டி அந்தமாரி வரைக்கும் எழுதுங்க மேக்ஸிமம் இவ்வளோனா எழுதலாம் இருந்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மினிமமாக இருக்கிறது பெஸ்ட் ஸோ இவ்வளோதான் காய்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு டாபிக் வேணும்னாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம்